ओम महादेव्ये विद्महे विष्णुपत्न्ये च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। पराशरभट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्गदश्रीमाने शयते मेस्तु भूयते। पराशरभट्टरुडिय श्री गुणरत्न கோயில் அறுபத்தி ஒன்று 11 ஸ்லோகமாச்சு. போன ஸ்லோகத்தில் எத்தனையோ மதங்கள் பிராட்டு கடாட்சிக்கு இலக்காகாதவர்கள், அதனால் மோட்சமாகன்னு தெரியலவான். அவர் மதத்தை ஆரம்பிச்சிட்டான், வேதத்தை ஒத்துக்காத மதத்தை ஆரம்பித்தான். வேதத்தை ஒத்துண்டுவா கோணலான்னு அர்த்தம் சொன்னான், ஆனால் பரபவம் போகிறதுக்கு சரியான வழி கண்டுபிடிக்கல. பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து தான் நமக்கு மோட்சம் தரக்கூடலாம். லட்சுமி நாராயணார் இது அழகான ராமாஜ மதத்தை நம்ம வந்திருக்கோம், அழகான பெருமாள் பிராட்டி ஆச்சாரிய பரம்பரையில் நம்ம வந்திருக்கோம், அதனால மோட்ச மதம் நமக்கு கிடைச்சிருக்கு. காமாஜ மதம், காமாஜ தரிசனம், இது தெங்கிலை வடகிலை பிரிவுகள் இருந்தாலும் மதபேதம் இல்லைனர். சமுதாய பரிசுத்தின்னு கந்த தேசிகன் யோஜனாபேதமே உள்ளது, அர்த்தத்தை கொஞ்சம் மாற்றி பண்ணிக்காமே தவிர இவா ரெண்டு பிரிவில் மதபேதமே கிடையாது. ஒரே மாதிரி தரிசனம் தான் ராமாஜ தரிசனம். இப்படி சாருவாக்கால் ஜெயினால் பௌத்தால் நையாயிகள் சாங்கியால் அத்வைதிகள்னு பல பேர் மோட்சத்துக்கு வழிகாட்டாமல் ஜனங்களை குழப்பி திசை திருப்பி விட்டு அவாளம் கட்டி அப்படி போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொன்னார் பகவான். நக்ஷணம் ஆசன்னு, நக்ஷணம் லட்சியம் ஆசன்னு பெருமா பிராட்டியோட நோக்க பேரில் போயிடாதான் என்ன பண்ண முடியாது. அதுதான் நமக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம், நம்ம பிராட்டியோட சம்பிரதாயத்தில் வந்திருக்கோம். 12 ஸ்லோகத்தை அனுபவிக்க போகிறேன். மனசி விலசதா அக்ஷ்ணா பக்தி சித்தாஞ்சனேன சுதிசிரசினகூடம் லக்ஷ்மி தேவி க்ஷமாணாம் நிதிமிவ மகிமானம் புஞ்சதேயேபி தன்யாக அது பகவதி தெய்வீம் சம்பதம் தேவி ஜாதாகாம். விராட்டு கூப்பிட்றார், அங்கெல்லாம் பெரும் படித்தவாள் சித்தர்களுக்காக மை போட்டு பார்த்தா அவளுக்கு எல்லாம் தெரியும். பிராட்டியுடைய மை, பெருமாளுடைய மை, அந்த கருப்பனுடைய மை நமக்கு தெரிஞ்சது, மோட்சம் போகிற வழி தெரிஞ்சது. அதனால் அப்பேற்பட்ட கண்ணால் கடாட்சிக்கு மனம் வேதங்களில் ஒளிஞ்சிருக்கு. அது வாஸ்தவமான அர்த்தம் மை போட்டால் தான் தெரியுது. அதுதான் பெருமாள் பிராட்டி பூர்வாச்சாரியர்கள் வேதாந்தங்களை மறைஞ்சிருக்கு பொருங்க. அதனால் அவள் தெய்வீம் சம்பதம் அப்பி நல்லொழுக்கெல்லாம் அவளுக்கு வரல, நமக்கு வந்தது. ஜாதாக நனு புதையில கண்டுபிடிச்ச மாதிரி நமக்கு வந்திருக்கு, அப்படி சொல்லக்கூடிய இடம் இது. சத்யதா ஹிரண்யபதி மக்ஷேத்ரக்யாக ஜீவனை பற்றி ஆத்மாவை தெரிஞ்சுக்காதவாள் பதியில தெரிஞ்சுக்கிறதில்லை. ஹிரண்ய நிதி ஹிரண்யவர் நாம் ஹரிணியும் வேதத்தில் மறைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த பொன் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி தெரிஞ்சுக்கிறது. உபரியு சஞ்சரந்தோ வினவெந்தேயு ஒரு பொதையல் இருக்கு, உள்ள இருக்குது அவனுக்கு தெரியுமா, தினமும் அதுமாரி நடக்கிறான் போகிறான் வரான், உள்ள பொதையல் இருக்கு தெரியறதில்லை. ஏவமே விமா பிரஜாக அகரகா புருஷயானா புருஷாயணாக பெருமாளை தெரிஞ்சுக்கிறதில்லை, பிராட்டி தெரிஞ்சுக்கிறதில்லை, வேதத்தை கையிலேயே வச்சுருக்கான், என்ன புரியணும். சதி சம்பத்தியன விதுகு சதி சம்பத்யாமகி அடுத்தேனையை பிரச்சூடாக நான் கிரண்யார் பிராட்டி தெரிஞ்சுக்கிறதில்லை. ஸ்ரீசுக்த பாஷ்யம் அஞ்சீர் எழுதினர், இதெல்லாம் எழுதியிருக்கிறது. மனசா விலசி பக்தி சிந்தாஞ்சனேன அக்ஷமா பெருங்கண்ணால் தெரியுமா, தினமும் நடக்கிறான். ஒரு சித்தர் வரான், உங்களால் கீழே இந்த பூமி கீழே புதையல் இருக்கிறான், அவனுக்கு எப்படி தெரியுது, அவன் சித்தம் பண்ணி ஒரு மைய தயார் பண்ணான் தடவிக்கிறான் தெரியுது. மந்திர சாஸ்திரங்களில் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது, ஒரு வௌவாலை குளித்து சாம்பல் பண்ணி ஏதோ பண்ணி பண்ணுவாளாம், அது சித்தாஞ்சனம் பேர். அப்படி அது போட்டால் உள்ளுக்கு தக்கு தெரியும். தேசியம் நியாய சித்தாஞ்சனம் கந்தம் எழுதினர், நியாய தத்துவத்தை நையாயிகால் சரியாக கையாளாதால் அதில் கொஞ்சம் மாற்றம் பண்ணி சுத்தம் பண்ணார். நியாய பரிசுத்தி நியாய சித்தாஞ்சனம் அது நமக்கெல்லாம் கண்ணுக்கு மை போட்டு இப்படி நியாயத்தை சொல்ல பண்ணார் இல்லையோ. சித்தாஞ்சனம் சித்தர்களாலே பண்ணக்கூடிய ஒரு மை நமக்கு மனசு தெரியுது. மனசு விலசிதம் விலசதா பக்தி சிந்தாஞ்சனே நக்ஷணம் என்ன மைய போட்டு பார்க்கணும், பக்தின்ற மைய போட்டு பார்க்கணும். வேதாந்தங்களில் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வைகுண்டம் போனால் மோட்சம் போகலாம் திரும்பி வருவானா சொல்லப்பட்டிருக்கு. 32 பிரதான வித்தியும் 40 வித்தியும் போல வித்தியேன்னு சொல்லப்பட்டிருக்கு.
முப்பது பிரம்மசூத்திரத்தில் 30 வித்தியை கையாள்ற 30 வித்தியை 32 வித்தியை எங்கே சொல்லப்படுறது? உபநிஷத்தில் வேதத்தை வேதாந்தங்களை சொல்லப்படுறது. ஒவ்வொருத்தர் அதை உபாசனம் பண்ணி மோட்சம் போகிறான். அது போகிறாலும் ஞாச வித்தியும் ஒன்று சரணாகதி அதாவது மோட்சம் போகிறான் சொல்லி முடிக்கிறார். சுவிசுத்தேன விசுத்த மனோகிராக்கியா, எப்படி எப்படி கை மையினை எப்படி இருக்கணும், சித்தம் பண்ணணும், தயார் பண்ணணும், அதுக்கு வேண்டிய விதிமுறைகளை கடைபிடிக்கணும். நமக்கு என்ன பெருமாளை பெருமாளை அடையணும்னா எந்த மையை போர்க்கு பண்ணணும், விசுத்த மனோகிராக்கிய மனசை சுத்தம் பண்ணிக்கணும், காமக்ரோகம் இல்லாத இருக்கணும். ராகாதி உருதி அஜித்து நாஸ்பதி மதுசூதனஹாம் நவத்தாதி ரதிம்ஹம்ச கதாசிதி கர்தமாம்பசி. ராகங்கள் பற்றுகள் அறியக்கூடாது நம்ம மனசில். விசுத்தேன மனசா அப்படி எம்பெருமான அடையணும். விசுத்தேன மனோகிராக்கியா, பரமாத்மா விஷயம் அவர் சுத்தமாக இருந்து பக்தியோட விஷயத்தை தெரிஞ்சுட்டு அப்படி உபநிஷத்தை தெரிஞ்சுட்டு பார்க்கணும். ராகாதி தூஷிதே சித்தே நாஸ்பதி மதுசூதனஹாம், காமக்ரோதாதி அசுத்தங்கள்லாம் இருந்தால் பகவான் நமக்கு இலக்காக மாட்டான். சுத்தமாக்கணும். முதல்ல அம்சம் இருக்க குட்டையில் போய் நீந்துமா, அது ரொம்ப ரொம்ப சுத்தமானது. அந்த ஹம்ச பட்சியானது சுத்தமான ஜலத்தில் தான் போய் வாழும். அதே மாதிரி நபத்னாதி ரதிமம்ச கதாதிதி கத்தமாம்சி, விருப்பு விருப்பெல்லாம் இருக்கக்கூடாது. ஆகா ஜபேதம் ஹிருதயம் ஒன்று, வாக் அதிர்ஷ்டா அருதாதினா ஹிம்சாதரித காயா கேசவாராதனம் திரயம். கேசவனுக்கு ஆராதனம் பண்ணுறது மூணு விதம்னர். முக்கரணங்களாலே அவன் ஆராதனம் பண்ணணும். முக்கரண சுத்தி வேணும். முக்கரண சுத்தி என்ன? முதல்ல மனசுத்தி ஹிருதயம். ராகா ஜபேதம் ஹிருதயம், விருப்பு வெறுப்பு தோஷங்கள் இந்திரியங்கள் சாபம் இதெல்லாம் இல்லாத ஒரு மனசு. அப்புறம் வாக்கு அனுதாதினா, பொய் சொல்கிறது குறை சொல்கிறது கோல் சொல்றது இல்லாத சுத்தமான வாக்காக இருக்கணும். மனசாச்சு வாக்காச்சு. காயம் இன்னொருத்தர் ஹிம்சை பண்ணாத இருக்கணும். இப்படி மூணு விதமான விஷயத்தினாலே கேசவாராதனம் திரயம். அப்புறம் துன்பம் விளைக்கக்கூடாது. அதனால இப்படிலாம் தெரிஞ்சுட்டு பக்தின்ற ஒரு மைய போட்டு பார்க்கணும். எப்படி அந்த சித்தனுக்கு மைய போட்டு பார்த்தாக்கே புதையல் தெரியுதோ, பகவான் தெரிஞ்சுக்கணும்னா பக்தி செஞ்சானேன்னு அக்ஷணம். தேசியம் சொல்கிற போது சொல்லிருக்கார், விஷ்ணு தர்மங்கள்லாம் சொல்லிருக்கு, சவுனகர் சொல்லிருக்கார், சித்தாஞ்சனமிவ சாமாம் தவசனம் நிஜ விரோதனே சுக்ஷிபந்த அச்சுத லக்ஷ்மி நிவாசம் நித்திய நிகூடம் நிதிமவு பசியந்தி துவாம். சித்தாஞ்சனமிவ சாமாம் தவசனம், பெருமாவளி திருமையில் இருக்க கருப்பு. நம்மளால் என்ன கருப்பு சொல்ல, நம்ம கருப்புலாம் கருப்பு விவரிக்க முடியாது. ஒருத்தர் மயில் தொகையினர், ஒருத்தர் மேகம்னார், ஒருத்தர் வண்டுனார், எப்படி உன் கருப்பை விளைக்கிறது தெரியாது. ஏதோ கருப்புன்னு சொல்லலாம். பகவான் சாமன் விஷ்ணு, யஜ்ஞோவை விஷ்ணு, விஷ்ணு என்பவன் கருப்பான இந்த புகை யஜ்யன்னா புகை வரும், கருப்பாக தான் இருக்கும். கருப்பாமயமாக இருக்கக்கூடிய யஜ்யத்தார ஆராமன் கூட சாமன். சாமமே வகி பிரஜாபதே சாமா ஏகரூபா பவந்தி. ஒரு சதுர்பித்த சதுர்பிஷ, ஒரு 17 அக்ஷரங்களால் அவன் யாகத்தை ஆராதிக்கிறோம், அவன் தான் யஜ்யம். துவாபியாம் புனரேவச்சே ஆஸ்ராவயேத் சதுரக்ஷரம் கூப்பிட்றா யாகத்தில். எல்லா இந்த 17 அக்ஷரம் உபயோகப்படாத யாகமே கிடையாது. 17 எழுத்தாலே வணங்கப்படக்கூடிய யஜ்யமூர்த்தி அவன். ஆஷ்டா வயேதி சதுரக்ஷரம் ஆஷ்டா வய, 4 எழுத்து. அஸ்து ஷௌஷதி சதுரக்ஷரம் அஸ்து அசு ஷௌஷட்டுன்னு வா, அது 4 எழுத்து. யஜேதி த்வக்ஷரம், யஜான பிரம்மா ஆணை கொடுப்பார், 2 எழுத்து. இதே மாதிரி ஏ இதாமகே ஆராதனை பண்ண போகிறோம், அது 5 எழுத்து. வஷட்காரன் ஷட்டுன்னு யாகத்தில் இப்படி 4, 4, 2, 5 மறுபடியும் 2 கேட்டால் 17 எழுத்து யாகத்தில். அந்த 17 எழுத்தாலே ஆராதிக்கப்பட வேண்டியவன் கருப்பன். ஷியாமா ஏகரூபா பவந்தி பிரஜாபதி, பகவான்ற பிரஜாபதி யாகத்தாலே ஆராதிக்கப்பட கருப்பன். சித்தான் ஜனமவை ஷியாமாம் தவதனோம், அதனாலே அவன் கருப்பு சுவாவத்தை கருப்பு. சூரியனில் இருக்கவன் ஹிரண்யேஸ்வரோ பொன்களாக இருக்கான் அனுபவிச்சு, அது வேறு. பொதுவாக அவன் திருமேனி கண்ணனும் கருந்தெய்வம் ஆண்டால் சொல்கிறான்.
நிஜ விலோகம் அனுக்ஷிபந்தா அவனுக்கு பார்க்கணும்னாக்கா லக்ஷ்மி நிவாசம் நித்திய நுகூடம் அந்த கருப்பன்ல பலபடாமே கிரண்ய வர்ணாம் மாறிலே இருக்கா பிராட்டி. மூணு ஆழ்வார் திருக்கோவில் ஒளிஞ்சிருந்த போது அந்த புயல் மழையில பருத்தந்தா அப்புறம் எழுப்பினார் ரெண்டு பேரும், அப்புறம் ஒருத்தர் நின்றா மூணு பேரும், நடுவில் யாரோ உழையரா யாரும் தெரியல, ஒருத்தருக்கு தெரிஞ்சது. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், முதல்ல பிராட்டி சேவையாரா பெருமாள் சேவையாரா? பிராட்டியுடைய வெளிச்சல பெருமாள் சேவையாரார். அவருடைய கருப்பு நிறமாக இருக்கிறது பிராட்டியுடைய அந்த இரண்டிமயமான டாலில் பளிச்சிருந்தது. அதே மாதிரி சௌனகர் சொன்ன மாதிரி லக்ஷ்மி நிவாகம் நித்திய நிகூடம் கருப்புன்னு பேர். அது பொன் கலர் சேர்ந்தால் என்ன மாதிரி கலர் மாறும்? அப்படி மாறி நிதி மிக பசியன் தித்வாம் அப்படி தெரிஞ்சுட்டா என்ன, அந்த கருப்புன்ற கலரான மையானது பெருமாளை காட்டி கொடுக்கிறது. அதான் தேசிய அச்சு சதகத்தை சொல்றார், வரதாஜர் வந்த சொல்றார், நித்தியம் கரீஷ திமிராவளி திஷ்டயோபி. உன்னை யாரும் பார்க்க முடியறதில்லை, வஸ்துக்களை பார்க்க முடியறதில்லை. கண்ணில் தோஷம் வந்தால் கண்ணில் தோஷம் வசூல தோஷம், மஞ்சகாமாரம் பண்ணுவோம் எல்லாம் மஞ்சளாக தெரியும். கண்ணில் தோஷம் தெரியுது, அந்த தோஷத்தை போக்கினா வாஸ்தவமான உருவம் தெரியும். பெருமாளே எங்கள் கண்ணு அஜானன்ற கண் தோஷம் கண்ணுக்கு வந்துடும், உன்னை பார்க்க முடியல. அப்போ ஒரு மை போடணும், மருந்து போடணும். சித்தாஞ்சலேன பவதெய்வ விபூஷிதாட்சாகம் பசியந்தி. அதனால் இதே மாதிரினார், மேலேயே நடந்து போகிறான் புதையில மேலே தெரியுது அவருக்கு, தேசிய இதே மாதிரி எடுக்கிறார். பசியந்தி உபரி உபரி சஞ்சரதாமதிஷ்யம், தினமும் அது மேலேயே போயிட்டு இருக்கான் வந்துருக்கான். மாயா நிகூடம் அனபாஜ மகாநிதிந்துவாம். அதனால் உபனிஷத்தில் மறைச்சி வச்சுக்கப்பட்டுற நீ, அஞ்சனம் இல்லாத உன்னை மை இல்லாத உன்னை பார்க்க முடியாது. அதான் பட்டரிங்க சொன்னால் பக்தி சித்தாஞ்சனே நாக்தான். அதனால் மையில கையில் போட்டுக்கணும், பெருமாளை பெருமேனி கருப்புனர் அழுவார் அனுபவிக்கிற மைப்படிமேனியும் செந்தாமரை கண்ணும், கண்ணு மட்டும் செந்தாமரை கண், மைப்படிமேனியும் திருமேனி பூவை கருப்பு அடிஞ்சிருக்கும். மெய்ப்படியால் மை உன்னை காணும் என்ன, மெய்ப்படியால் காணும் நல் வீடு செய்யும் திருமாலை. அப்படி பார்த்துட்டா பரமபதா தரப்போறான், லட்சுமி கடாக்கம் வந்து போகுது. உன் திருவிடி சூடும் தலை நானை திருவிடி நான் தரிக்க போறேன். அப்படி யானும் வரப்போறேன் பரமதி பாரு. அப்படிப்பட்ட கருப்பனை மெய்ப்படிமையே நீ எவ்வளோ கருப்பு, கருப்பு அளவே கிடையாது. தத்துவமுத்தாகிறாவது தேசிகன் மங்கள ஸ்லோகத்தை சொல்லும்போது திருமணம் செய்கிறாளையில் லக்ஷ்மி இனேற்றோத்பல ஸ்ரீஹி சரத பரிச்சயாது ஏற்ற சம்பர்த்தமான நாபி நாளி கரிங்கன்னு மதுகுர படலே தத்த ஹஸ்தாவலம்ப அஸ்மாக்கம் சப்பதோகாமி அவிழ துளசீதாம சஞ்சாத பூமா காலிந்தி காந்திகாரி கலவிதோபடா காலிமா கைதபாரேஹே. பெருமாள் எப்படி கருப்பானார், சுயமாவே கருப்பு. லக்ஷ்மி இனேற்றோத்பல ஸ்ரீஹி பிராட்டுடைய அழகான கண் விழி கருப்பு விழி கருணைதல் மாறி இருக்கு, பார்த்துட்டே இருக்கா பெருமாள் ஆனந்தமா. அந்த பார்த்துட்டே இருக்கான் அப்படியே கருப்பு சேரல் பெருமாள் இன்னும் சேரல். லக்ஷ்மி இனேற்றோத்பல ஸ்ரீஹி தினமும் பார்த்துட்டுருக்கான், ஒரு கணம் கூட வர்றது இல்லையா. சதத பரிச்சயாது கருப்பு ஏறது ஏறி போச்சுக்கணும், ஸ்வயம் கருப்பு லக்ஷ்மியுடைய கண்ணுடைய பார்வை அப்படியே நேர போய் சேரல். நான் அபிநாளீகரிங்கன்னு மதுகப்படலி அப்படியே தொப்புள்ள வேற அவனுடைய தாமரை இருக்கவில்லை, பிரம்மா உண்டாகி தாமரை. அதில் தேரெடுக்க நிறைய வண்டு கூட்டங்கள் வருது, கரு வண்டுகள் வருது. சுத்தூரம் வரத்தாலும் அந்த கருப்பும் சேர்றது பெருமாளுக்கு, ஒரே கருப்பு. ரத்த ஹஸ்தாவலம்பாக கை கொடுக்கறது பிராட்டியுடைய கரு வழி வண்டு உள்ளே கூட்டம் கை அந்த கருப்புக்கு கை கொடுக்கிறது. அஸ்மா அகம் அதான் ஆயுத துளசிதாம சஞ்சாத பூம, அது கரும் துளசியே சாஸ்திரா அழகான பெரிய தொடை மாதிரி மாறும். சாத்திர உடனே அந்த கருப்பும் சேர்றது, அதுவும் கை கொடுக்கறது துளசி மாலை கருந்துளசி மாலை. காலை இந்தி காந்திகாரி கலை இப்படி மூணு கருப்பு சேர்ந்த உடனே யமுனை நதிக்கு கருப்பாக இருக்குன்னு சொல்லுவாள். கங்கை வண்டதாக கண்டதாக வெளுப்பாக இருக்கும், கலந்து வரும், சத்தியமாக இருக்கும். யமுனை நதி கருப்பாக இருக்கும், அந்த கருப்பு இருட்டில்னால்தான் வசுதேவர் கட்டம் ஏழை பண்ணி போனார் யாருக்கும் தெரியாது. எவன் ஏதி கருப்பாக அந்த எவனுடைய கருப்பையும் தோற்கக்கூடிய கருப்பு எம்பெருமாக இந்த மூணு காலம் மாறேன்.
மைப்படி மேடியும் அதனாலே கண்டு போட்டுட்ட விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். அந்த கண்ணன் கருப்பு, கண்ணனும் கருந்தேவன் நமக்கு தெரிவான். மை வண்ணன் நரும் குஞ்சு குழல் கருப்பு வண்டு மாதிரி எத்தனையோ சொல்றா. பெருமாளுடைய கருப்பு நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம பாக்குற கருப்பா இது? துஷ்டமான கருப்பு, பெருமாள் கருப்பு, அழகான கருப்பு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க நாகேஷாவன் மை வண்ண நரும் கஞ்சி குஞ்சி குழல் அழகான கூந்தல் அங்கே சொல்கிறதுன்னு இருக்கும், அது மாதிரி இருக்கும். அப்படியே பின்னாடி தொங்குறதாம் பகவானுக்கு. மை வண்ணனரு குஞ்சு குழல் பிந்தாழ மகரஞ்சேர் குழை, அந்த பல பலான இருக்கக்கூடிய குண்டலங்கள் காதல அப்படியே மின்றது. கைவண்ண வெஞ்சிலையேது, அதனால கைவண்ணம் அவனுடைய கையுடைய செயல்கள் லீலைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றார்? எப்ப இப்படி திருமேனி கைத்தலம் இருக்க உள்ளங்கை பல பலாக தாமரமாக இருக்கு. கைவண்ணம் தாமரை வாய்கமலம் போலும் வாய் உதறுகள் சிகப்ப தாமரை, அதே மாதிரி கண் இணை அதுவும் தாமரை, அரவிந்தம் அடிய மத்திய திருவடியும் தாமரை, மற்றெல்லாம் கருப்பு. அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி இவரை பார்த்து பயந்தமேன்னார். முதல்ல தோழி பார்க்கா, தோழி என்று சொல்றா நாயகி பார்க்கா பெருமாளை எப்படி வருவான்னு. வில்லத்தில் வந்தான், நம்ம தோழ தெய்வமா இவன், வில்லோடு வரானே இவன் ராமன் போடுறது அப்படின்னு பார்த்தா புண்டரீகாட்சன் கண்ணு மாதிரி தெரியுது. ரெண்டு ஒத்த நினைச்சா ரெண்டு பேராக வந்து நின்னாலே இருவராய் வந்து நின்றார் அப்படி சொல்லி அவர் சொல்ற போது எப்படி இருக்கா? கருங்குழலி, ராமனா இருந்தாலும் கிருஷ்ணா இருந்தாலும் கருப்பு, சியாமலவர்மன் அப்படிப்பட்டவர். பெருமாளுடைய அந்த கருப்பு நம்ம காப்பாற்றுறோம் அடிக்கடி சொல்லுவார். ஐகிரி தோட்டத்தில் பிராச்சீ சந்தியா காதி சந்தாம் பிரஜாதிஷ்டே அஞ்சன ஸ்ரீரபூர்வான் வாசுதேவஸ்ய மூர்த்தி. அந்த மூணு வேதம் எனக்கு தெரியணும்னா வாசுதேவனுடைய மூர்த்தி, ஐகிரிய மூர்த்தி கருப்பானக்கான எப்படி இருப்பான்? சந்தியா காலத்துக்கு முன்னே அருணோதயத்துக்கு முன்னே எப்படி இருக்கும் இருட்டு, மை இருட்டுன்னுவா. அந்த மாதிரி பெருமாள் அந்த நிஷாஜாக அப்படிப்பட்ட ஐகிரீவன் இருட்டு போன்ற மையினால என்ன அஜானத்தை போக்கி ஞானத்தை நம் தேசிய ஐகிரீவ ஸ்தோத்திரத்தில் அந்த மயிருக்கு உதாரணமாக சொல்லுவான். திருமங்கியார் பாசுரத்தில் ஒரு குழல் நிறவன்னு அழகாக இருக்கக்கூடிய மயிர் மாதிரி கண்ணங்கரையே இருக்கக்கூடிய குழல் நிறவன்னு திபுரசம்மார கதை எடுக்கிறாருங்க. பெருமாளின் திருவிளையாட்டு எப்படி வங்கக்கடல்களை அனுபவிச்சோம், தேவதைகள் துர்வாச சாபத்தாலே சக்தி போச்சு, யாக மண்டலா இல்லை, அமர் அக்னிகளாக இல்லை, அவனை கொண்டு அமிர்தம் கொண்டு சேர்க்கிறவா கிடையாது, அமிர்தம் இல்லாதனாலே உடம்பு அடைச்சு போச்சு. பெருமாளில் வந்து எல்லாம் சரணாகி வந்து எங்களுக்கு அமிர்தம் வேணும். பெருமாள் சரணம் கேட்டால் அவரே கொடுத்துருப்பார், காப்பாற்றிருப்பார். அது என்ன உபாயம் சொல்லுவோம் பெருமாளில் வந்து அமிர்தம் என்ன உபாயம் அசடு கேட்கறது? சரி உபாயம் இருக்கு, பால் கிடைச்சா அமிர்தம் வரப்போகுது. என்ன பால்? சமுத்திரம், சீர சமுத்திரம். அது எப்படி கிடையிறது? அது பெரிய சமுத்திரமாச்சு பால் கடல், அதுக்கு தகுந்த மத்து போட்டால் தானே கடையும் கடைய முடியும். மேலுன்ற மலையை போங்க போய் கடைங்க யோஜனை பண்ணிடுது. இது யார் தூக்குறது? அடுத்த உபாயம், சரி நான் கருடனை கூப்பிடுறேன். கருடனை கூப்பிட்டால் சமுத்திர ஓரமாக கொண்டு நிறுத்திட்டு போய் அந்த நேர்மலை கருடன் செய்தார். கஷ்டப்பட்டு தள்ளித்துகள் தொப்புன்னு இதெல்லாம் செய்த போதே எத்தனையோ தேவாசுரர்கள்லாம் மடிச்சு போச்சு. இந்த ஈடுபாடுல தொப்புன்னு போச்சு, கீழே போயிட்டு போயிட்டே இருக்கேன் நேர்மலை. பெருமாள் சரி நான் பார்த்துக்கிறேன்னா கூர்மாவதாரம் எடுத்தார். ஆமா மாதிரி ஆம ஓடு ரொம்ப உரப்பு, பெருமாள் ஆம ஓடு நேர்மலை தாங்காதா? அப்படியே தாங்கினார், நின்றுது. கடையங்கோனர் இது காதலை கேட்டே இருந்தால் அவசரம்லாம், நீங்கள் மட்டும் அமிர்தமா, எங்களுக்கு தான் அமிர்தம் போகணும். தேவாசுரா செஞ்சத்தாவசன்னு தேவதைகள் என்ன பண்ணாலும் அது எதிர்த்தட்டு அவசரம் பண்ணுவான். ஒரு சரி தேவதைகள் ஜெயிப்பா, ஒரு சரி அவசரம் ஜெயிப்பா, நாங்களும் தான் அமிர்தம் சாப்பிடுவோம். பார்த்தா தேவதைகள் சரி நீங்கள் ஒரு பக்கம் கடையுங்கோ, நாங்களாம் ஒரு பக்கம் கடைகிறோம், கடையலாம் கொஞ்சம் கடையாருக்கு வால் பக்கம் கொடுத்தாள். முதல்ல தேவதை அசுரர்கள் வால் அசுத்தம், அசுத்த பக்கம் எங்களுக்கு தரங்களா வைத்தியங்களுக்கு படிச்சு சரி நீங்கள் வால் எடுத்துக்கோ நாங்கள் தரையை எடுத்துக்கிறோம். கடனீடுகள்
நாலு கணக்கில் கிடைக்குது, ஒரு கணக்கு கிடைக்குது, கடைஞ்சி சிலர் இருக்குது, சிலர் போச்சு, முடியல. பெருமாள் அங்கேயும் ஹெல்ப் பண்ணுறார். ரெண்டு கையை நீட்டினார், ரெண்டு பக்கமும் கடைஞ்சார். அசுரர் பக்கம் ஒரு கை, தேவர்கள் பக்கம் கை. நன்னா கடையிலார் கடை ஆரம்பித்த உடனே மேலே போச்சு. இந்த மலை உனக்கு கீழே போன மாதிரி மேலே போச்சு. எப்படி கடைய முடியும்? கோலப்படாதுன்னு மேலே ஒரு மூர்த்தியாக உட்காண்டார் அமுத்தியன். இப்போ கடையினார் கடைஞ்சிது. எப்படி அமிர்தம் வந்தது? ஏன் பெருமாள் எவ்வளோ எவ்வளோ செவப்பட்டார்னார். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒன்று வாங்கி போகிறது. ஒன்று அமிர்தம் கேட்குறது, நிறைய விஷயங்கள்லாம் வரப்போகுது. உச்சை சிவன் குதிரை எந்திரன் ஆசைப்பட போகிறான், காமதேனு யஜ்யமன்ற தீட்சை ஐராவதம் எந்த ஆசைப்பட போகிறான், இப்படி ஒவ்வொரு அர்த்தரசுகள்லாம் இந்த தேவதை ஆசைப்பட போகிறான். நமக்கு பிராட்டி வருவாள், சமுத்திர தனியே தான் அவள். கடைஞ்சா சமுத்திரோடைய பொண்ணு வருவாள், நம்ம அவள் அவள் கல்யாணம் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்படி கிடையாது. வாசுவது அபதம் வந்தது. ஆலகால விஷத்த ருத்தன் செம்பெருமானுடைய சேஷபூதன் அவன் எடுத்து சாப்பிட்டான். அமிர்தம் வந்து கடைசியில் பிராட்டி தன்வந்திரி வந்தார், மந்திர மருந்தெல்லாம் எடுத்துட்டு. அப்புறம் பிராட்டி அழகாக வந்தார், மாலை எடுத்துகிட்டு வந்தார். சாத்திரிகால் யாரும் பார்த்தார், ஒவ்வொருத்தருந்து ஒரு அபகுணம் குணம் எல்லாம் கலந்துருக்கு. பெருமாள் தான் சத்துவகுணமே இருக்க கல்யாணம் இருக்கிறது அவன்கிட்ட மாலை இட்டாள். பஷ்யதாம் சர்வதேவான யோ வக்ஷஸ்தலம் ஹரி. இப்போ கடைஞ்சிது யார்? பெருமாள் தான் எவ்வளவும் பண்ணார், எல்லாம் அவர் தான். வங்கக்கடல் கடைந்த தேவதையை கடைஞ்சான்ட்டார் ஆண்டாள். அப்படியே எடுத்து வச்சார். வங்கக்கடல் கடைந்தவன் யாரு? கேசவனை மாதவனை. இப்படி விளையாட்டு இன்புறம் இவ் விளையாட்டுடையான் ஆழ்வார். அதே மாதிரி திரிபுரி சம்மாரத்தில் ஒரு விளையாட்டு, ருத்ரன் பெருமாளுடைய பக்கத்தில் இருக்கவன் தானே, வலத்தனன் திரிபுரமெறி தவன். பெருமாளுடைய வலது பக்கத்தில் எப்பவும் ருத்ரன் இருக்கான், பெருமாளுடைய பிள்ளை அல்லது பேரன். அவனுக்கு பேர் சம்பாதிக்கணும்னு ஒரு ஒரு விளையாட்டு. மூணு குழல் நிறவண்ணனின் கூறு கொண்ட உன் பாகத்தில் வளர்த்த வைக்கக்கூடிய நகல் நிறவண்ணன். நீ குழல் நிறவண்ணன் கருப்பு, ருத்ரன் சகப்பு, தகரகான் சகப்பவன். தகழ் நிறவண்ணன் நன்னா அர்ணகரம் வீழ திரிபுரங்கள் அசுரங்களாக மாறி லோகத்தெல்லாம் அழிக்கிறது வர அவருடைய உட்கார்ந்து அழிக்கிறான். திரும்பு கோட்டை, வெள்ளிக்கோட்டை, பொன்கோட்டை, மூணு புறங்கள். நான் இமலை சிறைவளவு செய்த ருத்ரனை கேட்டுண்டால் வேதத்தில் அழகான கதை. தேசாமசுரான் கிருஷ்ணபுர ஆசன்னு மூணு புறங்களால் இரும்பு வெள்ளி பொன்னு சொன்னோம். அவனை ஜெயிக்க முடியல. முதல்ல எந்த பண்ணுறான் ரசுரான், தேவா ஜேதம் நாசக்குனுவன் பிழுகம் சமஸ்குருவதா. இவனை விம்பாவு ஒரு அம்பும் இல்லாதால இவளை பழக்கணும். எல்லாரும் கேட்டான் எப்படி பழக்கிறது. ஒரு தேவதைகள் ஆலோசனை பண்ணான், எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். அங்கேருந்து எய்யிடமே பலமான ஒருத்தன் ஊனமே, அது கோபமாக இருந்தால் தான் பலம் ஜாஸ்தி வரும். கோபம் உடையவன் யார்? ருத்ரோவை குரூரா. ருத்ரன் கோபம் உடையவன், அவனை வில்ல எய்ய சொல்லலாம். அவன் மேறுபடுத்தணும் தான் வில்லாக்கி தான் வச்சுட்டான். அக்னி முகமாக இருந்தது, சோமன் சரீரமாக இருந்த வில்லுக்கு நுணியில அடிக்க போகிற நுணியில தேஜஸ் அது பகவான் இருந்தான். படாசு திரி இல்லாட்டா என்ன ஆகும்? பெரிய படாசம் வைக்கிறான், ஆள் வயிறு படாசம் கூட திரி இல்லைன்னா என்ன ஆகும்? திரி தான் தேஜஸ் பகவான் பார்த்தான். இதுகளெல்லாம் முடியாது, இது பேர் வேணால் வாங்கி கொடுக்கலாம். நம்ம ஐஷு உள்ள அந்த நுனியில அம்பு ஒரு நுனி, இந்த நுனியில ஒரு கூரில் ஒரு தேஜஸ் அங்கே உட்காந்து விஷ்ணு தேஜன் அமித்யா புரவி ருத்ரோவை குரஹ. சரி கையலாமான்னார். இதெல்லாம் வாஸ்தவமான தேவதைகளாக இருக்கு. அப்போ ருத்ரன் யாசிக்கிறாங்க, இங்கே வரம் கேட்குறான். இதுக்கு வெளியிருக்கணும், எனக்கு நீங்கள் வரம் தரணும். எல்லாரும் யாசிக்கிறான் வரும். அப்போ அவன் பெரியவன் அவன், நான் எனக்கு பசுபதி என்று பேர் வரணும். விபதேசன் சதுஷ்பதே, இரண்டு கால ஜீவன்கள் அதுவும் பசுக்கள் தான். விபதே பசுப்பதே சதுஷ்பதே. நான் அகமேவ பசுபத பசுபதி ரசா அநீதி. நான் பசுக்களுக்கெல்லாம் ஜீவன்களுக்கெல்லாம் பத்தியில் எனக்கு பேர் வரணும். எல்லா கூட்டத்தில் விஷ்ணு மதுகுடி இருக்கிற கூட்டம், சரி தொலைஞ்சு போய் எடுத்து போகணும், எங்களுக்கு காரியாகணும், இந்த மூணு பட்டணம் அழியணும். அகம் அப்படி நிஸ்ரோ பூத்வா இப்படி தேஜம் அந்த நுனியில் உட்காந்து போய் அழித்தார் பகவான். திரிபுரமெரித்தவன்
விரிசடை கடவுள் சொல்லி அவன் பேர் வாங்கிட்டான். இங்க பெருமாள் விளையாட்டுனா சரி, ருத்ரன் ஒரு பேர் வரட்டவன், நம்ம நாமளா இருந்தானா, நம்ம பேரனா இருந்தானா, பிள்ளையா இருந்தானா. நான் இமலையை சிறிய வரவே செய்யுது அங்கு அழல் நிற ஐம்பது வானவனே, அழல் தலைவராக கொத்தக்கூடிய அந்த அழல் நிறமாக இருந்து விஷ்ணு அந்த ஐம்பது இருந்தவன் யார்? அழல் நிற ஐம்பது வானவனே. இப்படி ஆழ்வார் பாசம் வேதம் அப்படி கண்ணனனும் கருந்தெய்வம் அப்படி வேத கதைகள்லாம் சொல்றது. பெருமாள் அப்படிப்பட்ட மை மை வண்ணன், அவனை அதேவனை மை போட்டு தான் அவனை அறிய முடியும். நெய்வாசுர பிரபதையா பிரபந்தி போத்தும் அவன் எல்லாரும் அடைய முடியுமா? தேவதைகள் தேவாசுரம் பெற்றவாளே முடியாது. ஆசுரியும் சம்பத் ஆசுரியும் சம்பத் உள்ளவாறு பெருமாளால் அடைய முடியுமா? அதான் ஆளவந்தா சொன்னது, நெய்வா அசுர பிரபதையா பிரபவந்தி போத்தும் உன்னை உள்ளபடி அடையத்துக்கு ஆசுரப்பதிகளாலே முடியாது. அமீரபிணை யதார்த்த போதகான் ஆழ்வான் யதார்த்தமாக தெரிஞ்சிக்க முடியாது வாழாவே. ஆயினாலே சுத்தியர்த்தம் அர்த்தமிவ பானுகரை ரவிபேஜு தத் பக்தி பாவித விகல்பேமுஷீகாக வேதத்தை அர்த்தத்தை அப்படியே பளிச்சில் தெரியக்கூடிய பகவத் பக்தர்கள் தான். அப்படிப்பட்டவள் விராட்டியோட தான் அடங்க முடியும். இப்படி உயர்ந்த கருநிற வண்ணத்தை சொன்னார். அபிஜாத்தாக என்னென்ன சொன்னார்? புலூகஸ்ய கபாலேன கதே நாஸ்குத கஜ்ஜலம் தேனேத்தான் ஜங்கத்வா ராத்தோ படதி புஸ்தகம். சிறுதக சில மருந்தெல்லாம் பண்ணுவா, சுத்த மருந்துகள்லாம் ஆந்தையை சாம்பல் எடுப்பா, அதனால மை பண்ணுவா. அந்த மையை கண்ணில் இட்டுன்றா ராத்திரியில் கூட அப்படியே படிக்கலாம் புஸ்தகத்தை. அது மாதிரி உபனிஷத்து வித்தியின்ற மையை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா பெருமாளை பார்க்கலாம். அதனாலே தன்யர்கள் வைத்த மாதிரினே பேர் திருக்கோளூரில் நவதிருப்பு ஒரு பெருமாளுக்கு வைத்த மாநிதி நம்மளுக்கு ஒருவே இருக்க நிதி நிதியும் நிதியை தெரியணும்னா பதிகளுக்கு கண் வேணும் மை வேணும் அக்ஷயம் பதமே வித்தம். அவதான் தன்யர்கள் தனம் உள்ளவர்கள். ஜனகர் யார் தன்யர்? நான் தன்யராணின்னு பார்க்கிறதுக்கோசம் ஆச்சாரியாரெல்லாம் டெஸ்ட் பண்ணோம். ஜனகர் மகாராஜா சக்கரவர்த்தி சாக்கியவர்களுக்காக தான் இருக்கா, காலசேரத்தில் இருக்கா, அவரை டெஸ்ட் பண்ணார். திடீர்னு மிதில் நகர் எரியுது, மிதிலாதிபதியில் இவர் ஜனகராஜிலே மிதில் நகர் எரியுதுன்னா இந்த சிஷியாதிபர் கூட இப்போ காலசேரம் பண்ணுறதுலாம் ஒன்று கோமலத்தை எடுத்து ஓடுறது, ஒன்று துணி எடுத்து ஓடுறது, ஐயோ எரியுது பத்திரிட்டு போது ஓடுறது ஒன்று ஒன்று. மிதிலாதிபதி ஜனகர் அங்கேயே இருக்கார் ஆச்சாரியர் கிட்டேயே. மிதில எரிஞ்சால் எனக்கு என்ன ஆத்மா பற்றி சொல்ல போகிறது? இது ஆத்மா சரீரம் இந்த உலகெல்லாம் அழிய போகிறது, அதை பற்றி எனக்கு என்ன பார்த்துக்கிறவா பார்த்துக்கிறேன். நீ காலசேரம் சொல்லும் ஞானம் வேணும்னார். அவர் தன்யரா மற்றவா தன்யரா? தன்யர்கள் அந்த வித்தியை கிரகிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருந்து எப்படி யாருக்கு சுலபமாக இருக்கும்? மை போட்டுவாள் ஆச்சார பக்தி வேத பக்தி இவாளுக்கு தெரியும். அபஸ்கரகர கிராக்கியம் அப்படி தெரிஞ்சுட்டாள்னா அந்த வித்தியுடைய அறிவானது திருடாளாக திருட முடியுமா? வித்தியை திருட முடியாது. அதான் அதாவது அம்சம் பங்காளியாலே பங்கு போட்டு எனக்கு பங்கு போடும் கேட்க சண்டை போட முடியுமா? வித்தியை முடியாது, அறிவை முடிய முடியாது. அப்பேற்பட்ட தனம் தனம் உள்ளவா தன்யர்கள். ஆர்ஜய சாஸ்வதம் சொல்லி கொல்ல குறைவலன் பெருமாள் ஆழ்வார் சொன்னார். எப்பேற்பட்ட நிதி அவன் வைத்த மாதிரி குதிலே போன ஆய் போடும் அவங்ககிட்ட அப்படி இருக்கா வள்ளல் அவன் கொல்ல குறைவலன் வேண்டிட்டெல்லாம் தரும். என்ன ஓணும் அவன் சரணாதி போனா எல்லாம் தருவன். என் வள்ளல் மணிவண்ணன் எப்பேற்பட்டவன் அவன் சியாமன் கருப்பன் கருப்பன் எல்லாத்தையும் தருவன். அப்படிப்பட்ட தனமான பெருமாள் தனம் மதியம் தவபாத பங்கஜம் தன்ய தன்யர்னு நினைத்தோம். நாங்கள் தன்யனாகும் நிறைய பணம் உள்ளவா நாங்கள் தான் சுகுதம் உள்ளவாள். தனம் மதியம் தவபாத பங்கஜம் எனக்கு தனம் எதுன்னு ஆளை வந்தா சொன்னோம். உன்னுடைய திருவடியை தொழது எப்போ நான் வந்து திருவடியை நேரமாக்க போகிறேன் தள்ள வச்சுக்க போகிறேன். கதா புனசங்கர் அசாங்க கல்பக கதானு சாட்சாத்கரவான சக்ஷா என் கை கண்ணால் எப்போ நேரம் பார்க்க போகிறேன் மை போட்டு தான் பார்க்க முடியும். அப்படி ஆள வந்தா சொல்றாரு. ஏ பகவதி கூப்பிடுறார் அந்த சோகத்தை பட்டர் பகவன் நாராயண அபிமத அப்படி ஸ்ரீ பிராட்டி ஆரம்பிக்கிற பாஷிகாரெல்லாம் பகவன் நாராயணாபிமதாரூபன் ஒரு சூழ்நிலை. எப்படி பகவான் ஆறு குணம் ஞாசக்தி வீர தேஜ பலங்கள்லாம் ஆறு குணம் உள்ளவரோ அவன் பிராட்டிக்கு உண்டு. அப்படியே சிவன் தேவியும் பகவதியும் பாஷிகார்
அப்படிப்பட்ட சக்தி உள்ளவளே பெருமாள் கொண்ட சக்தியெல்லாம் எவளுக்கும் உண்டு. அதனாலே அத்தனை மகிகளும் பிரார்த்திக்க உண்டு. நம்ம சம்பிரதாயங்கள் இது முக்கியமானது. தெய்வீம் சம்பதந்தே அபிஜாத்தாக வீட்டை சொன்ன மாதிரி அவசர சம்பத்தை உள்ளவாள் தெரிஞ்சிக்க முடியாது பிராட்டியே உங்க ரெண்டு பேருடைய மகிமை. தெய்வீம் சம்பதி விமோக்ஷாயே நிபந்தாய ஆசுரீமதா. தெய்வீம் சம்பத் அவளுக்கு வராது, ஆசுரீக்களுக்கு வராது. தெய்வ பெருவளுக்கு அடையாளம் சத்தவரங்கள்லாம் இருக்கக்கூடியவாள். அவயம் சத்தசம் சுத்தி ஞானயோக விவஸ்திதா தானம் தமஸ்தேஜ்ய ஆத்யாய தவ ஆர்ஜவம் அகிம்சா சத்தியமக்ரோதா தியாகா சாந்திரபைசனம் மயாபூதேஷு அலோலுத்வம் அது மார்தவம் ஹீஹி அஜாபரம் தேஜா கிரமாதிதி சௌஜம் அர்தோகா நாதி மானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. நம்ம கீதா பாட்டு அனுபவிச்ச போது இவ்வளவு ஒரு 18 விதமான குணங்கள் அபிஜாதன் பேர் நல்ல வம்சத்தில் வந்தவனுக்கு சம்பத் தெய்வி வரும். சம்பத் தெய்வி என்ன? அபயம் சத்த சம்சுத்தி. எல்லாருக்கும் அபயம் தரணும். அதுக்கு முதல்ல சத்தமான குணம் வேணும். ஞான யோகம் அனுஷ்டிக்கணும். அது தானம் தமச்ச யஜ்ஞ தானம் பண்ணுற குணம் இருக்கணும். தமஹா இந்திரியங்களை அடக்கணும். யஜ்ஞா பஞ்சமக்யா பஞ்சமகா யஜ்யங்களாவது தானம் பண்ணணும். யாகங்கள்லாம் நிறைய இருக்கு. அது அக்னிஹோத்தம் பண்ணுறதா பண்ண முடியும். அது அக்னிஹோத்தம் அக்னி உபாசம் பண்ணுவா தினம். அதுவும் முடியாது அவுபாசம் பண்ணுவா. என்ன யாகம் பண்ண முடியாத பஞ்சமகா யஜ்யம் தினம் அனுஷ்டானம் வச்சிருக்கா. அதுக்கு மற்றெல்லாம் மகா யஜ்யம் பேர் இல்லை. அஸ்வமேதத்துக்கு கூட பெரிய யாகம் அது கிருஷ்ணாட்னு பேர். ஆனால் மகா யஜ்யம் பஞ்சமகா யஜ்யம் மனுஷயஜம் பூத யஜ்யம் பிதயஜம் தேவயஜம் இப்படி அஞ்சு விதமான யஜ்யத்தை சாஸ்திர தினம் பண்ணுறோம். ஆகா நான் உடனே பிரசாதத்தால் பண்ணலாம் என்ன தீர்த்தத்தால் பண்ணுவான் முதல்ல உபதேசம் பண்ணிப்பான். அந்த பஞ்சமகா யஜ்யங்கள் அதாவது சுத்தமாகறான். சம்பத் தேவி வருது. ஏழாவது சுவாத்தியாயம் வேதாத்தியனம் பண்ணும். வேத நிதி அவங்ககிட்ட இருக்கணும். தஸ்மாத் சுவாத்தியாய அத்தியேதவ்யா. பிராமணனா பிறந்தத வேதாத்தியம் எதுக்கு எதுக்கு கேள்வி கேட்பான் சில பேர். வேதாத்தியம் எதுக்கு பண்ணணும் அவன் கேட்கக்கூடாது. அத்தியேதவியா நீ பண்ணதான் ஆகணும். போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒரு தமிழ் ஔவையார் சொன்னான். எவன் இப்போ தமிழெல்லாம் படிக்கிறான் தமிழன் தமிழன்னு சொல்லுவான். யா கூட சொல்ல தெரியாது. பழைய தமிழ் புலவர் சமாச்சாரம் எடுக்கிறது இல்லை. கம்பராமாயணம் தமிழ் எவ்வளவோ நல்லதெல்லாம் இருக்கு. சிலப்பதிகாரம் புறநானூல் அகநானூல் தமிழர்கள் தமிழர்கள் சிறு இதெல்லாம் பேர் கூட சரியாக சொல்ல தெரியாதெல்லாம். திருவள்ளுவர் தமிழ் மாதிரியும் சொல்லலாம். வாஸ்தவம் நல்ல ஸ்மிருதிகாரர் அவர். உள்ளே போன முதல் பத்து பொருள் சொல்ல மாட்டான். ஏன்னா பெருமாளை பற்றி வருது அது. பகவானை பற்றி வருது, பெருமாளை பற்றி வருது, அவன் திருவிழித்தாமரை பற்றி வருது, சரணாகதியை பற்றி வருது. இது ஏன் சொல்ல போகிறான் எல்லாம் பிடிக்காது. ஆனால் சொல்லிப்பான் திருவள்ளுவர் திருவள்ளுவர் இப்படிதான் வருது. அதுதான் ஆசுரம் தெய்வீம் ஆர்ஜவம். ஆர்ஜவம் அடுத்தது சுவாத்தியாயம் அவர் தபஹா தபஸ் பயணம் உடம்பை காயக்லேசம் பண்ணுறது. இதெல்லாம் முக்கிய வரிசையாக அடிக்கிட்டு போகிறார். 18 தேகாசிரி உபவாசம் பண்ணுறது, குளிர் காலத்தை குளிரை பொறுத்துக்கிறது, வெயில் காலத்தை வெயிலை பொறுத்துக்கிறது, தியானம் பண்ணுறது, இது உடம்பு கொஞ்சம் வருத்தி கொஞ்சம் சக்தி சேர்த்துக்கிறதுக்கே தபஸ். சுவாத்தியாயா தபா ஆர்ஜவம் உள்ளதை உள்ளபடியே இருக்க வேண்டியது பொய் இல்லாமல். ஆர்ஜவன்ற தத்துவம் அஹிம்சா யாருக்கும் ஹிம்சை பண்ணாது இருக்கிறது. சத்தியம் உண்மையே பேசுறது. அக்ரோதா கோபம் இல்லாத இருக்கிறது. குருதோகன்யார் குரு நவீனர் சிறிய திருப்படி அதுமா சொன்னார். அங்கேயெல்லாம் கொளுத்துட்டார். ஐயோ சீத்து இருக்காள் இங்கே கோபத்தால் பண்ணிட்டேன். கோபம் ரொம்ப கோபம் ரொம்ப பொல்லாதது. கோபம் வந்துட்டா குருன்னு பார்க்க மாட்டான் கொண்டுடுவான். அதான் குரு எப்பேற்பட்டவர் அறிவு தரக்கூடியவர். அக்ரோதா குரோதம் இல்லாமல் இருக்க வேண்டும். தியாகஹா உதிர் தியாகம் பண்ணணும். குழந்தைய நம்மளால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் தியாகம் பண்ணணும். சாந்தி அமைதி வேணும். 9வது ரசம் சாந்தி ரசம். சாந்தி ரசம் எல்லா ரசத்துக்காரும் உயர்ந்ததுன்னு சங்கல்ப சூரியத்தில் 8 ரதம் மேலதுவே ரகசார். 8 இரதம் ரசம். 8 ரசத்துக்கு மேலே 9வது ரசம் உசந்தது.
அபயசனம் அப்புறம் தயை கருணை ஓடும். ஐயோ பாவம் கருணை ஓடும், அது ஒரு குணம். எது தயாபூதேஷு எந்த உயிராக இருந்தாலும் கருணை வேணும். அலோலுத்வம் பேராசக்கூடாது. தானம் பண்ணுவது தானம் பண்ணணும், இவ்வளோ கொடுத்தா போகணும் இவ்வளோ கொடுத்தா போகணும் அப்படின்ற அறம்புத்தி அதில் வரக்கூடாது. பேராசை கூடாது. மார்த்தவம் மிருதுவான தன்மை இருக்கணும், சாஃப்ட்னஸ் மிருதுவான தன்மை இருக்கணும். இப்போ பார்த்தா கடகடா கோபம் மனத்தாலே செயலாலே வாக்காலே இதெல்லாம் க்ரௌரியம் கூடாது. மார்த்தவம் வேணும், ஸ்ரீஹி வெட்கம் வேணும், அந்த வெட்கம் வேணும், வெட்கப்பட வேண்டியது வெட்கம் வேணும். ஐயோ இவ்வளோ உபகாரம் பண்ணாரே ஒன்றுமே செய்யலையே, வெட்கப்படணும். விராட்டே வெட்கப்படுற சொல்ல போகிறார், இவன் கை கூப்பிட்டானே அப்படின்னு தலை குனிராகலாம். பிராட்டி வெட்கப்படுறான், இவனுக்கு என்ன தரணும் எது வேணாலும் தரலாம். அதனால் நம்ம செய்கிற செயலுக்கு வெட்கப்பட வேண்டும். அச்சாபலம் சபல புத்தி கூடாது. இன்னொருத்த சொத்து அபகரிக்கிறது, நாக்குக்கு ஆளாகிறது, இதனால் சபலங்கள் கூடாது. தேஜா தேஜஸ் கர்மாவை அனுஷ்டிக்கிறதுனாலே வேதம் தபஸ்னாலே தேஜஸ் வரும். தேஜஸ் க்ஷமா பொறுமை போகணும். எவ்வளோ இம்சை பண்ணாலும் எவ்வளோ கடவுள் சொன்னாலும் பெருமாள் பொறுத்திருந்ததில்லை. சிசுபாலன் வையத்தெல்லாம் க்ஷமை வேணும். பூமியுடைய அம்சம் அது க்ஷமை. அதனால் க்ஷமானே பேர் பூமிக்கு. எவ்வளோ தோண்டினாலும் பொறுத்துக்கிறா. ஆனால் நமக்கு விளைச்சல்னாலே வளையல் விளைச்சல் நெல் தானியங்கள்லாம் தரா. அக்ஷமானே பேர் பெருமாளுடைய பிராட்டியில் ஒத்தியவள் ஸ்ரீபூமி நீடா. அவனுக்கு க்ஷமான்ற குணம் வேணும். திருதிகி தைரியம், இறங்கிட்டு போய் தைரியம் காலை வச்சுட்டு பின்னாடி வரக்கூடாது. நான் இது ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நான் ஆரம்பிச்சுவான் அவனு விட்டுருவான். வடக்கை தானா தெற்கை தானா பரியாசம் பண்ணுவான். வட இந்தியக்காரன் தென்னிந்தியக்காரன் ஆரம்பிப்பான் விட்டுருவான். அப்படி தான் வாஸ்தவமாக சில பேர் இருக்கா. ஆரம்ப சூராக ஆகிறது தட்சிணாத்தியாக நான் வட இந்தியன் ஆரம்பத்தில் சுரத்துவம் காட்டுவான் அவனை விட்டுருவான். அப்படி இருக்கக்கூடாது. திருதிகி சௌச்சம் சுத்தமாக இருக்கிறது, ஆச்சாரமாக இருக்கிறது. நாத்தியமானதா ரொம்ப கர்வம் கொள்ளக்கூடாது. இப்படிலாம் இருக்கிறது சம்பத், சுர சம்பத், சாத்விக சம்பத். இது எது தட்டாகலாம் ஆசிரிய சம்பத்து, இது தெய்வீகம் சம்பத்து. இப்படிலாம் நல்ல குலத்தில் வளர்ந்தவனுக்கு நல்ல சம்பந்தம் பெற்றவனுக்கு வரும். இது சொன்னது எவ்வளவு அபிஜாதசிய பாண்டவர். இப்படி குணங்கள் வேணும், இத்தனை குணம் வேணும். இவ்வளவு குணம் இருந்தாலும் 40 சம்ஸ்காரம் இருந்தாலும் இத்தனை குணம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. கௌதமர் சொன்னார் அதெல்லாம். 40 சம்ஸ்காரம் இருந்து இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? 40 சம்ஸ்காரம் ஜாதகமாக நாமக்கரணம் அன்னப்பிராசன் இப்படி ஒரு மனுஷன் பிறந்ததுன்னு போகிற வரைக்கும் 40 சம்ஸ்காரங்கள். சம்ஸ்காரம்னா சுத்தப்படுத்து, ரிஃபைன் பண்ணுறது. ரிஃபைன் பண்ணுறது என்ன பிரயோஜனம்? அந்த பாஷைக்கு சம்ஸ்கிருதம் பேர். பாலி வடக்க பாலி சிவ பாஷையெல்லாம் வந்து பச்சையாக இருந்தது. அது தேவ பாஷை, அதை சுத்தப்படுத்து தேவ பாஷை. சம்ஸ்கிருதம் பேர். இப்படி ஜாதகணங்கள் பண்ணாதவன் அவன் பிராமணனே இல்லை. பிறந்தா ஜாதகம் பிறந்தது ஒரு கருமா, மந்திரவத்தாக பேர் வைக்கிறது ஒரு கருமா, சாதம் விடுறது ஒரு கருமா, குடும்பி வைக்கிறது ஒரு கருமா, உபநயந்து ஒரு கருமா, அப்புறம் விரதங்கள் விவாகங்கள் இப்படி கடைசியில் அந்திமகிஷின்னு மரணாந்தம் பண்ணக்கூடிய ஒரு கருமாக்கள். இப்படி 40 சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்காரம் என்னன்னு என்ன பண்ணணும்? சம்ஸ்காரஹீனை பசுபிஸ்தமான. சம்ஸ்காரம் இல்லாதவன் மிருகம். சம்ஸ்காரம் உண்டா பசு நாய் மாட்டுக்கலாம். நம்ம தூங்கிறது அதுவும் தூங்கிறது, நம்ம சாப்பிட்றோம் அதுகளும் சாப்பிட்றதுகள், நம்ம தாம்பத்தியம் பண்ணுறது அதுவும் தாம்பத்தியம் பண்ணுறதுகள். அப்போ அது என்ன இந்த அறிவுலாம் இருக்கா? இந்த சம்ஸ்காரம் ஏன் மனுஷனை மேல் மேல் புடம் பண்ணி சுத்தமாக்கும்? சரி சுவாமி 40 சம்ஸ்காரம் பண்ணிட்டேன். கீதையில் சொன்னார் இந்த தெய்வ சம்பத்தில் என்ன பிரயோஜனம்? இத்தனை சம்ஸ்காரம் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை. கௌதமர் எஸ் இதே சத்வாரிஷத் சம்ஸ்காராக இவ்வளோ சம்ஸ்காரம் பண்ணிவிட்டான், சுத்தமானவன் தான். ஆனால் ஆத்மகுணம் இல்லை. மற்ற அஷ்டாவ் ஆத்மகுணாக குறைஞ்சது 8 ஆத்மகுணமாக இல்லை. கீதையில் நிறைய சொன்னார் 8 ஆத்மகுணமாக இல்லாட்டாக அவன் பிராமணன், அந்த பிராமணனானவன் மோட்சம் போக முடியாது. அஷ்டாவ் ஆத்மகுணாக கௌதம சுந்தர் 8 குணமாக பண்ணிக்கோ. தயா சர்வபூதேஷு சாந்தி அனசூயா சௌச்சம் அநாஜாத மங்களம் அகாற்பண்யம் அஸ்புஷா
அஸ்பிருகா தயை இருக்கணும் எல்லா ஜீவங்களுக்கும் சாந்தி இருக்கணும் பொறாம இருக்கக்கூடாது அது சுத்தமாக இருக்கணும் சோம்பல் தனமே இருக்கக்கூடாது எப்பவும் மங்களமான காரியத்தையே பண்ணிட்டு இருக்கணும் அகார்பண்ணியம் அறவழியாக எல்லாரும் செய்யக்கூடாது பூர்ணமாக பண்ணணும் எல்லாத்தையும் அஸ்பிருகா இன்னத்த சொத்தில் ஆசையை வைக்கிறது எல்லாம் கூடாது இந்த எட்டு குணமாவது வச்சியானா 40 சம்சாரம் பண்ணால் அவங்க மோட்சம் உண்டு 40 சம்சாரம் பண்ணிட்டு நான் பரிசுத்தன்னு சொன்னியானா ஆத்ம குணம் இல்லைனா பிரயோஜனம் இல்லை அப்படி சொன்னார் அதனால தாக்கு இதெல்லாம் எட்டு ஆத்ம குணம் சொல்லிருக்காரு கௌதமர் அனுபவிச்சோம் அபிஜாதாக இதெல்லாம் நன்னா இருக்கிறவர்கள் நன்னா பொருள்னு இருக்கும் நீ அபிஜாத வம்சத்தை பிறந்தவனே அபிஜாதகான்னு சொல்ல அர்ஜுனே கூப்பிடுறார் என்ன மாதிரி வம்சம் குரு வம்சம் பாரத வம்சம் அப்படிப்பட்ட வம்சத்தை அபிஜாதா அபிஜாத்தியம் அபிஜன வித்யா சம்பந்தம் ஒருத்தர் மின்னுக்கு போகிறது நல்ல குலத்தை பிறக்கணும் அதுக்கு பூர்வ சுகத புண்ணியம் வந்தாலும் நல்ல குலத்தை பிறக்க முடியும் அபிஜன வித்யா சம்பந்தம் அதெல்லாம் ஆபசம்பத்தை சொல்லியிருக்கார் ஆசுர சம்பத்தை தெய்வ சம்பத்தம் அனுபவிச்சோம் நெய்வாசுர பிரபதிகளை பிரபவந்தி போதும் ஆள வந்தாலும் சொல்லிட்டார் அப்படி இந்த ஸ்லோகமானது எல்லா குணத்தையும் பெரும அஞ்சனம் மை போட்டு வேதத்தை கடைஞ்சி மை வேதம்ங்கிற ஞானம் என்ற மை போட்டு எம்பெருமானுடைய விடங்களை நாம் கண்ணாலே பார்க்கணும் உபரிஷத்து அப்போதான் தெய்வம் தெரியும் அப்போ தான் தெய்வீ சம்பத் உனக்கு வரும் தெய்வீ சம்பத் வராது போயிடுவான் நம்ம ஆச்சாரியம் என்ன மாதிரி வம்சத்தை பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 12வது ஸ்லோகமானது மனசு விரசதா கிருஷ்ணா பக்தி சித்தம் அஞ்சனேன ஸ்ருதி சிரசி கூடம் லக்ஷ்மி தே வீக்ஷமானாக நிதிம் இவ மகிமானம் புஞ்சதே ஏபி தன்யாக நனு பகவதி தெய்வீம் சம்பதம் தேபி ஜாத்தாக அடுத்து 13வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார் அச்சேஷா நா ஜகதைதி தேதி மகேஜாம் சமர்த்தியம் ஸ்ரீஹி ஸ்ரீ சூக்தம் பகுமுகியதே காஞ்ச சாகானுஷாகம் ஈஷ்டே கச்சித் ஜெகதைரிய பௌருஷே சூக்த உக்த சஞ்சத்துக்கம் பதிம் அதிஜகௌ உத்தரச்சானுவாக ஓம் பெருமை பெருமாளுடைய பெரிய எல்லாம் யாருன்னு வேதங்கள்லாம் சொல்லப்படுறது இந்த லோகத்துக்கு தலைவே நீதானே பெருமாள் தலைவன் சரிவே விட்டுருவா பெருமாள் எப்படி தலைவனோ நீதான் தலைவி அச்சேஷா நா ஜகதோ விஷ்ணுவத்னி ஈசன் ஆள்பவன் ஈஷா ஈசானா ஈசானன் அவன் ஈசானா ஸ்ரீ பெரு பிராட்டி இருக்கா அப்படி அப்படிலாம் வேதங்களே சொல்லி போச்சு யார் சொல்ல முடியும் வேதங்களை ஒத்துக்காத நீ போ வேற எங்கேயா போ வேதங்களை ஒரு தப்பாக பேசுனா நீ எங்கேயா போ எங்கள் ஆச்சாரியால என்ன சொல்லிருக்கா வேதங்களில் ஸ்ரீசூக்த அச்சேஷா நாஜகதோ விஷ்ணுபத்தின் எஜுர்வேதம் காட்டகம் அப்போ ஒன்று பெருமை இல்லாமல் ரிக்வேதமான ஸ்ரீசூக்தம் அங்கங்கே எஜுர்வேதங்களில் சாமவேத ஸ்ரீசூக்தம் இப்படிலாம் உன் பெருமை வேதங்கள்லாம் சொல்கிறதே பெருமா சொல்கிறது அதனால அது வேதங்கள்லாம் பெரிய தலைவரும் தருக்கா நாராயணன் அவளுடைய பத்னி யார் நீ தான் அவன் யார் ஈசானன் நீ யார் ஈசானா வேதங்கள்லாம் சொல்கிறது அதெல்லாம் சொல்லி வர்றார் பிராட்டியை நேராகவே போகிறது வேதம் சொன்னால் அப்புறம் தான் மற்ற இடத்துக்கு போகணும் ஸ்ருதி ஸ்ருதி வார்த்தம் ஸ்மிருதி ஸ்ருதி சொன்ன அர்த்தத்தை தான் ஸ்மிருதி போகிறது ஸ்மிருதி போன அர்த்தத்தை தான் ரிஷிகள்லாம் சாஸ்திரம் பண்ணுறான் அது போன அர்த்தத்தை தான் புராணங்கள்லாம் வருது அந்த அர்த்தத்தை தான் வெளியில் தெரிவிக்கிறது இதிகாசங்கள் மகாபாரதம் ஸ்ரீமத் ராமாயணம் இதிகாசங்கள் புராணங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அர்த்தத்தை தெரிவிக்கணும் கொஞ்சமாக தெரிஞ்சிட போர்வம் வேதத்தை மட்டும் ஏற்கனவே சொல்லுவேன் பிபேதி அல்பஸ்ருதாத்வேதா மாமயம் பிரதரிஷ்யதி வேதம் பயப்படுறதான் என்னை மட்டும் கற்றுங்க அர்த்தம் தெரிஞ்சுட்டு வரானே உள்ளத்தை இவங்க எங்கே தெரிய போகுது என்னை விவரிக்கிற ஸ்மிருதிகள்லாம் இருக்கேன் புராணங்கள்லாம் இருக்கேன் இதிகாசங்கள்லாம் இருக்கேன் இதெல்லாம் தெரியாத அர்த்தம் சொல்ல வந்தான் பார்த்தியா நடுங்குறதான் வேதம் நடுங்குறதான் என் உண்மையானத்தை இவன் சொல்லுவானா பிபேதி அல்பஸ்ருதாத்து அறவறு ஞான உள்ள வந்து வேதமே இதிகாச புராணங்கள்லாம் சுஷ்க வேதம் மட்டும் அத்தியனம் பண்ணி அது அர்த்தத்தை அறவறியாக தெரிஞ்சவன் அறவறு ஞானம் ஞானி பிபேதி அல்பஸ்ருதாத்வேதா மாவயம் புதரிஷ்யதி என கொண்டு போவான் வேதங்கள்லாம் அசேதானா ஜெகதோ விஷ்ணுபத்னு சொல்லுது வேதமே சொல்லியிருக்கு ஈசானான்னு சொல்லியிருக்கு ஈசானா திருவாதிசாம் விஷ்ணு பத்யகோரா எதிர்வேதம் சொல்லிட்டு ஸ்திரமான விழவள் விநாயி கிரவதி சவி தராதி பத்தி அப்படின்னு அனுபவிக்கிறமே பிராட்டியை பத்தி திருவாதிசாம்
லோகத்தில் நாலா திக்கும் இருக்கக்கூடிய அவளை ஆடக்கூடிய சிரமா உள்ளவள் துவா. விஷ்ணு பத்னி, யாருடைய பத்னி? எது சொல்றது? விஷ்ணு பத்னி. விஷ்ணுனை எங்கும் பரவி இருக்கவன், உள்ள போருபவன். அதே மாதிரி இவளும் விஷ்ணு பத்னி. எல்லா கர்மாக்களின் பத்தி பத்னிகள் ரெண்டே சேர்ந்து தான் அதிகாரம். யாகம் பண்ணால் நான் மட்டும் பத்னி வேணா உட்கார முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் பத்னின்னு பேர். அந்த யாக நெருப்பை காப்பாற்றி வைக்கிறவளே இவ தான், அதனால பத்னி பேர். இல்லைனா தாரா எத்தனையோ பேர் இருக்கு பத்னிக்கு. பத்னி யாக பத்னி. நீ ஏ நீ பெருமாளே, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சரணாகத ரட்சணம் யாகம் பண்ணுறணும். யாகத்துக்கு பத்னி வேண்டாமா? நீ யாகம் பண்ணுற பேராட்டி பக்கத்தில் இருக்கா. தானங்களில் கூட கருமாக்களை பார்க்குவேன். கூச்சத்தாலே பத்னி புரோஷிச்சா தான் தானம் பண்ண முடியும். இவனே எடுத்து எடுத்தும்போது தானம் பண்ண முடியாது. அவள் அனுமதி வேணும்னு அர்த்தம். ஏன்னா உள்ளே இருக்கிற சொத்துக்களுக்கு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கொடுக்கலாம் அவ்வளோ தான் தெரியும். கொடுக்கலான்னா தானம் பண்ணலாம். அப்படிதான் மகாபலி தானம் பண்ணான். வாகன அவதாரம் வேஷம் போட்டு வந்தார். அவன் தானம் கொடுக்க மூணு அடி கேட்ட குழுவிட்டான், கிண்டி எடுத்தான் புரோஷம் பண்ணுறதுக்கு. அவருக்கு ஆச்சார சுக்கராச்சாரியர் அசுராச்சாரியர் ஐயோ கொடுத்தா தான் என்ன ஆகுது அப்படின்னு தர்பத்தால் அந்த ஒரு வண்டா போய் அதில் அந்த கிண்டியில் வாயில் போய் பூந்துட்டார். தார விழாதோ இல்லையோ, தார விழுந்தால் புரோஷம் பண்ணுவா பத்தினி கோயில் வாழ்க்கும் அப்படி கொடுத்துருவாங்க. அது பெருமான் வாமனா என்ன பண்ண கிண்டினார் தர்பத்தால். அவளுக்கு சுக்கரங்கள் கண்ணு போய் அண்ணிலே சுக்கரங்க ஒரு கண்ணு கிடையாது ஆச்சாரியன் அசுர ஆச்சாரியன் அசேதானா சகதோஜா மனோதா. அவள் பூஜிக்கப்பட்டவள் மனோதா. இந்த பிராட்டியானவள் விஷ்ணு பற்றி பூஜிக்கப்பட வேண்டியவள். விஷ்டம்போதிவோ தருணஹா விஷ்டம்பஹா. பிராட்டியை பெருமாள் எப்பவும் மடியில் வச்சிருக்கா வேதம் சொல்லியிருக்கு. விஷ்டம்பஹ தருணஹா அசேஷானா சுவாமி பூதாவோ அப்படி சொல்லிக்கூடியவள். விஷ்ணுபத்தி ஈசானா தேவி புவனஸ்யாதிபத்னி காடகம். ஈசானா தேவி ஸ்ரத்தான்னு பேர் விடுங்க. அவள் தான் ஈசானா, அவள் தான் புவனஸ்யாதிபத்னி. எல்லாருக்கும் அதிபதி பெருமாள், இவள் அதிபத்னி, சமானமான அதிகாரம். ஆகினாலே தேவதரியும் மனுஷேசு விஷ்ணுபதி சொல்லிட்டார். ரெண்டு பேருக்கும் சொல்லிட்டாரு, ரெண்டு பேரும் சமன் சொல்லிட்டாரு. எப்படி விஷ்ணுபுரான் சொல்றாரு? தேவதரியங் மனுஷேஷு. தேவதைகளை சிருஷ்டி பண்ணுறார், மிருகங்களை சிருஷ்டி பண்ணுறார், மனுஷாவை சிருஷ்டி பண்ணுறார். எல்லாம் பெருமாள் இருக்காருன்னா எப்படி பெருமாள் இருக்கார், எப்படி பிராட்டி இருக்கா? புன்னாமா பகவான் அரிஹி மேஸ்கலைஞ்சின்ற வேடல்தான் பெருமாள். ஸ்ரீநாமினி லக்ஷ்மீர் மைத்ரேய ஸ்ரீ சிவனைஞ்சின்றவர்கள்லாம் பிராட்டி. ரெண்டு பேர் அப்போ என்னாச்சு? லோகம் பூர் இவாத மாற்றி மாற்றி இருக்கா. எந்த வேடு சொன்னாலும் நானியோர் வித்தியதே பரம். அங்கே உதாரணம் சொன்னேன், பத்தின்ற ஸ்ரீலிங்கம் பிராட்டி இருக்கா. தாராக தான் பத்தின்னு அர்த்தம், அது புல்லிங்கம். அங்கே பெருமாள் இருக்கா அந்த வேடில். அது ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது. ஸ்ருதியில் காட்டியபடி இப்படியே தான் தேசியம் காட்டினார். இதே வேடு எடுக்கிறார். அச்சேதானா ஜெகதீதியா சுகதே விஷ்ணு பத்னி தஸ்யா ஸ்தோத்திரம் விருதமிதம் வெங்கடேசேன பத்தியாம் பூஸ்துதியில. அஸ்யா அஸ்ய ஈஷா அவளும் ஒரு பிராட்டி, ஜெகத்துக்கெல்லாம் பிராட்டி நியமிக்கிறவள். இப்படி வேதமே சொல்லிட்டு இந்த விஷ்ணு பத்தியே அஸ்யேதானா ஜெகதீதியா சுகதே விஷ்ணு பத்னி. அதே மாதிரி ஸ்ரீஸ்துதியிலும் எடுக்கிறார் தேசிகன். அஸ்யேதானா தபசி ஜெகதா சம்சயந்தி முகுந்தம் லக்ஷ்மி பத்மா ஜலதிதனையா விஷ்ணு பத்யந்திரேதி அசேதானாத்மசி ஜெகதா. நீ பிராட்டியே, நீ ஜெகத்துக்கெல்லாம் ஈஷானா வேறு அதே சொல்ல அசேஷானா. ஆனால் நீ என்ன பண்ணுற? நான் தான் இதர தெய்வம் பொன் தெய்வமாக கெருவமாயிருக்கியா? நீ அப்படியும் இருந்து கூட சம்சயந்தி முகுந்தம் பெருமாள் திருமாவிலிருந்து அவருக்கு பத்னின்னு இருக்க நீ. அதனால உன் பேர் சொன்னாலே போகிறதா? லக்ஷ்மி பத்மா ஜலதிதனையா விஷ்ணு பத்யந்திரேதி. உனக்கு திருநாமாக்களை சொன்னாலே போகிறோம். என்ன ஆமானி வேதங்களை சொன்ன திரும்ப பேர்கள் உன் பேரையை சொன்னால் போகிறோம்னு பிராட்டி திருநாமத்தை பற்றி அசேஷானா தேசியம் சீஸ்ல சொல்கிறேன். இவ்வளவு என்ன செது ஸ்லோகம், நாலு ஸ்லோகம் போகிறோம். 60 ஸ்லோகத்தை கிட்டத்தட்ட பண்ணார. ஆள வந்தார் பெருமாளை பற்றி ஸ்தோத்திரத்தனம். பிராட்டி ஆரம்பித்தார் நாலு போருன்ட்டார். எவ்வளோ சொல்ல முடியும், சொல்ல முடியுமா? நான் கடைசியில் சொல்கிறார் நாலு ஸ்லோகமும் கூட என்ன சொல்லணும். உன் பேர் என்னன்னு என்ன ஸ்லோகம் பண்ணணும். ஸ்ரீவித்யேவஜநாமதே சீர்த பேரே போருமே. அது விஷ்ணு புராணம் என்ன சொன்னான் இந்த ஸ்துதியிலே? தயா தேவி பரித்தக்தம் சகலம் புவனத்ரயம்
வினஷ்டப்ராயபவதே துவேதானியம் சமாதிசமேதிதம். அதனாலே பெருமாளுக்கு பிரியமானவர் விசேஷாபி தேவதேவச விஷ்ணோஹோ. அதனால் விஷ்ணுவை பற்றி சொல்லிட்டு பிராட்டி வாண்டான்றவர் அதோ பெரிய இடவார் தைசாதேவி. இது தைசாதேவி நினைக்கணும். அது இந்த சொல்லி பண்ணுறாங்க பயா தேவி துர்வாசாவத்தாரை களையந்த இந்திரன் பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்ணுறான். பிராட்டி ஸ்தோத்திரம் கடல்லே வரா ஸ்தோத்திரம் பண்ணுறான். பெரிய ஸ்தோத்திரங்கள் ஆகா நல்ல களை வந்திருக்கும். பிராட்டி பிரத்யமான இந்திரனுக்கு துவயாதேவி வைத்தம் சகலம் புவனத்திரயம் மூணு லோகம் மங்களமாயிருத்து நஷ்டமாயிருந்ததான் இப்போ நல்லா பழிச்சுன்னு வந்துருச்சு எங்களுக்கு அனுகூலமாக இருக்கு சீஹி பெருமாளே. அப்படி அதுதான் சொல்கிறார் இதுதான் ஸ்ரீசூக்தம் சொல்லிட்டு பகுமுகதே. எவ்வளோ சொல்லுது ஸ்ரீசூக்தம் பக்தர் சொல்கிறார் பகுமுகதே ஸ்ரீசூக்தம். அது மட்டுமா சொல்றது சாக்கா அனுசாக்கம் எல்லா வேதத்தையும் சொல்றது பலபடி காட்டுறது. ஒன்றா ஸ்ரீசூக்தம் பாருங்க பதம் பதமாக பாருங்க சரி என்ன வரணும் உதாரணம் எவ்வளோ சொல்றது. அப்படிப்பட்ட ஸ்ரீதேவ சொல்றது காடக சொல்றது சத்யாதேவோ தேவத்தோபஸே சொல்லியிருக்கும். சத்தான்ற அந்த பிராட்டியாலே பெருமாளுக்கு ஒரு மங்களம். சத்தையாதே போதே வத்வமஸ்துதே சத்தா பிரதிஷ்டா அப்படி சொல்லி அமுதம் துகானான்னு சொல்லுது. உபசமஜா தானோ லோக அமுதம் துகாது மோட்சத்தை தரணுமே சொல்லுது காடகம். மோட்ச பெருமாள் தான் தர்றார் முகுந்தன் பேராச்சு பிராட்டி சொல்லி அவர் தர்றார். பிராட்டி ஆசைச்சா மோட்ச தரம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பகுமுகையது பலவிதமாக வேதங்கள்லாம் உன் பெரிய போத்தம் பண்ணிட்டே சொன்னார் உபனிஷத் சொல்லித்து சேதா சொல்றது ஜெயிஜே அஸ்யோ தேவான்யம் அதிபா. இவர் தான் பெருமாள் அதிபன் அவன் அதிபன் இவன் அதிபனுக்கு பத்னி. எஸ்மின் லோகா அதிஷ்டிதா ஜெயிஜே அஸ்யத் கஸ்மை தேவாய் ஹவிசா விதேம ஈசன்ற பதத்தை சொல்லித்து அப்பேற்பட்டவர்களான யாகங்களாலே ஹவிசை கொடுக்கிறோம் அவருடைய பத்னி இவள் யஜ்யபத்னி. அதனாலே கஸ்மி தேவா ஹவிசா வெப்பட உயர்ந்த தேவதைக்கு அதை ஸ்வேதாசுரெல்லாம் அப்படி சொல்லிட்டேன் சதன்மயோ பவோ ஈசே. ஈசேன்ற பதம் எல்லாரையும் நியமிக்கிறவன் ஞானம் கொடுக்கிறவன் எங்கேயும் போக்கிறவன் புவன் அஸ்தி கோப்தா எல்லாத்தையும் ரட்சிக்கிறவன் அவன்தான் ஈசன் அஸ்தி ஜெகதா அவனுடைய பத்தி ஈசானா. ஒரு வேதத்தாரை சொல்றதை ஸ்ரீசுக்தா சொல்றது பகுமுகியது. புருஷசூக்தம் எல்லா வயதும் சொல்லப்படுறது. வைஷ்ணவியான் புருஷசூக்தம் சொல்லப்படுது. ஈஸ்வரேயம் சர்வபூதானாம் சுவாமிஹோபக்வயேஷியம் ஸ்ரீசூக்தம். அவன் ஈஸ்வரன் சொல்லிட்டு ஸ்வேதாசுரத்தை அனுபவித்தோம். ஏ பிராட்டியே சர்வபூதானாம் ஈஸ்வரியம் உன்னை நாங்கள் கூப்பிடுறோம் இங்கே ஆவாகனம் பண்ணுறோம். நீ எங்களுக்கு நல்ல தலாந்தானாம் சுத்து பிபாசாம் மதாம் ஜேஷ்டாம் அலக்ஷ்மியும் இதெல்லாம் ஒன்று சோத்திரம் பண்ணி சரணம் அடைஞ்சு இதெல்லாம் நாங்கள் ஒழிச்சிடோம். பசி தாகம் அழுக்குகள் பாவங்கள் ஜேஷ்டன்ற லக்ஷ்மி ஜேஷ்டன்ற லக்ஷ்மி ஜேஷ்டாதேவின்ற மூத்தவள் ஜேஷ்டன்ற மொழி அவளையும் ஒழிச்சோம். அப்படிப்பட்ட அசேஷாகம் துர்தேவதியான லக்ஷ்மிக்கும் மூத்தவளான அந்த ஜேஷ்டாதேவி எங்களை வரமாட்டாள். ஏன்னா சந்திராம் பிரபாசாம் யசசா ஜுவலந்தீம் இது லக்ஷ்மி சரணாகி மந்தன் சொல்லுவாள் ஸ்ரீசூக்த வருது. அப்படிப்பட்ட வழியிலான சரணாகி வழிகிறோம். காவோ தாஸ்யோஸ்வான் விந்தேயம் புருஷானகம் பசுக்கள் பசுக்கள் எல்லாம் குதிரைகள் எல்லாம் எங்களை வந்து அடையணும் மங்கள வஸ்துக்கள். இப்படிதான் சரணாகதி அதை பண்ணி பெருமான இஷ்டத்தெல்லாம் பிராட்டியிட கேட்கறது. அதுக்கப்புறம் வேஷ்டி உத்திரிக்க மந்திரம் ஆவகன் தேவிதன் வாதா ஒரு வாடாஜீர மாத்மனா வாசாகம் திருமகாவஷ்டா அன்னபானேட சர்வதா ததோ மேஷ்டி யமாவகான உபனிஷத் சீக்ஷாவலியில் வேஷ்டி உத்திரிக்கிற மந்திரம் வேஷ்டிக்கு வேஷ்டியை நினைக்கணும். ஆவகம் தீவிதன் வானம் ஏ பிராட்டி எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா உங்களை கூப்பிடுறோம் சீயை கூப்பிடுறோம் நல்ல வஸ்திரத்தை எங்களுக்கு தர வேண்டும். வாசம் சிம மகாவஸ்தா நல்ல வஸ்திரங்கள் வீட்டுக்கு வேண்டிய யாகங்களுக்கு ஆராதனைக்கு வேண்டியதான் பசுக்கள் தாவஸ்ய சாப்பிட்றதுக்கு பெருமாள் திருவாதனம் நாங்கள் அந்த திருவாதனத்தை கண்டறியப்பட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு அன்னம் அதே மாதிரி தாகத்துக்கு தீர்த்தம் எல்லாம் எங்களுக்கு கொண்டு கூடியது லக்ஷ்மியானவள் அவளை கூப்பிடுறோம் இதெல்லாம் எங்களுக்கு வேணும் ததோ மேசி அமாவகான்னு சொல்லிட்டு வேட்டி உறுத்திக்கிறான் ஆன்மீகத்தை சொல்கிறோம். இதே பெரும் பகுமுகையதே வைகுண்ட சுரத்தில் ஆழ்வான்னு சொல்லுங்க சர்வஸ்து அனுகதம்
பிராட்டி எல்லா வயதுலையும் போறது, பெருமாள் எல்லா வயதுல வர, பிராட்டி அப்படிதான். ஸ்திரம் அவள் ஸ்திரமான துருவான சிறுத்து வேதம் இவளை, ஸ்திரமானவள் ஸ்திரமானவன். அப்பிரகம்யம் நாராயணாக்வயசரம், நாராயணான கூப்பிடக்கூடிய ஒரு திருநாமம். அதனால சூக்தம் பௌருஷம், அப்படி உயர்ந்த சூக்தம் பௌருஷம். நாராயணனுக்கு தான் சொல்றது புருஷம் புருஷம் வேதாகமன்னு சொல்லியே போனா கூட யார் புருஷன்? ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி ஸ்தபத்யம் சொல்லக்கூடிய அவன் தான் சொல்றது. ஐசே அஸ்தர் திபதஹோ, அப்பேற்பட்ட பவித்திரமான உத்தமமான புருஷன், அப்பேற்பட வேண்டிய பத்னி ஐசே அஸ்தர் நித்தியமேவே அவன் தான் சொல்லிது. நாராயண பரம் பிரம்ம தத்வன் நாராயண பர, நாராயணபரோ ஜோதி ஆத்மா நாராயண பர, நாராயணன் பரம் பிரம்ம பிரம்மேசானன் இவ பிரம்மேசானி. நாராயணன் பரம்பிரம்மன் உபனிஷத்தை அவனுக்காக உயர்ந்து யார்? தத்துவம் அவன்தான் நாராயண பரம்பிரம்ம. நாராயணன் தத்துவம் பர, நாராயண பரோஜோதி அவன்தான் உயர்ந்த ஜோதி. அவனுக்காகட்டும் பரமாத்மா யாரும் கிடையாது. நம்ம ஜீவாத்மானா அவன் பரமாத்மா. ஜோதி ஆத்மா நாராயண பர, பரம்பிரம்ம பரந்தத்துவம் பரஞ்சோதிஷ் எல்லாம் பெருமாள் தான். சாமானிய புத்தி ஜனகாச்சா சதா அதிசப்தாக வரதாஜபந்த தேசியன் சொல்றார். சாமானிய புத்தி ஜனகாச்ச சதா அதிசப்தாக தத்வாந்தர பிரபகிருத்த சிவாதிவாஜ நாராயணே துவை கரீச வகந்தி அனன்யம் அன்பத்தவர்த்தி பரிகல்பிதம் ஐக்ககண்டம். எல்லா வேதையும் பார்க்கணும். ஒரு வேதம் என்ன சொல்லிட்டு அந்த இடத்துல அதே பதம் வரகட்ட இன்னொரு வேதம் என்ன சொல்லிட்டு பல வேதம் என்ன சொல்லிட்டு சத்துன்னு சொல்லிட்டு சத்து சொன்ன பெருமாள் தெரியுதா, நாராயணன் தெரியுதா? தெரியல. சப்ரம்மா சதி வஸ்வேந்த சோக்ஷத பரமஸ்வராட் பரமஹா ஸ்வராட்டு சிவன் பிரம்மா இந்திரன் எல்லாம் பெருமாளை பற்றி தான் சொல்லி உத்தர நாராயணமாக சொல்லிட்டு சாமானிய புத்தி ஜனகாக சத்துன்னு சொன்னால் சாமானிய புத்தி தான் வரும். பெருமாள் தெரியுதா, நாராயணன் தெரியுதா, லட்சுமி நாராயணன் தெரியுதா? தத்துவாந்தர பிரமம் வேறு தத்துவம் அது ஈஸ்வர் தத் சத்துன்னு சொன்னால் பிரம்மவா இந்திரன் தான் பிரம்மத்தை உண்டாக்கும் அப்படின்னு நேராக பார்க்கணும். சிவாதிவாச்சகா சிவையேவ கேவலகான்னு சொல்லிவிட்டு அப்போ சிவன் ஒருத்தந்தானா மற்றவா இல்லையா? நேரோடு வார்த்தை பார்த்தா அதான் தெரியும். நாராயணே துவைகரீஷே வரதராஜனே தேசம் கூப்பிட்ற நாராயணனே ஒன்னைக்கு இத்தனை பதங்கள் சொல்லிட்டு அன்பத்தவர்த்தி வலிவு எது அத்தனை எது ஒட்டும் பாரு. ஏக கண்டியம் வேதங்கள்னா நாராயணன் அவன் தான் நாராயணன். சுகிர்த்து மாதா பிதா சுகிர்த்து எல்லாம் கசியில் யார்? நாராயணா என்று சொன்னாலே இவன் சொல்லி வேதாந்த கவசம் பராந்த செய்வதால நிராகரிக்கப்பட்டால் இவர் தத்துவங்கள்லாம் பிராட்சியுடைய ஒரு கிருபியினாலே வருது. உத்தரானுவாகம் ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி ஸ்தபத்யவு, யாராலே அந்த புருஷன் பிரகாசிக்கப்படுறான்? உன் பக்கத்து யாருன்னு தெரியும். ஒரு பக்கம் ஸ்ரீதேவி, ஒரு பக்கத்தில் பூமி தேவி. ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி ஸ்தபத்யவு அகோராத்தே பார்ஷ்வே. அதனாலே அசேஷானா வேதமேனி ஈசானன் ஈசானான் சொல்லிட்டு நீயே ஈச பெரு போனா போதும் விட்டு கொடுக்கிறார். தனக்கும் தலைவராக பெருமாளை அஸ்யேஷானா ஸ்தோத்திரம் அனுபவிக்கிறோம். அஸ்யேஷானா ஜெகதீசே அதீமகே, வெறும் ஸ்லோகமாக சொல்கிறோம். வேதாத்தியனம் பண்ணுறோம். வேதா வேதத்தில் சொற்கள் எல்லாம் அஸ்யேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்ரி அஸ்யேஷானா ஜெகதீசே அதீமகே யாம் சமிருத்தியம் ஹே ஸ்ரீஹி ஸ்ரீசூக்தம் பகுமுகேதே தாஞ்ச சாகா அனுஷாகம் ஈஷ்டே கஷ்டித் ஜெகத இது யா பௌருஷே சூக்த உக்தா தஞ்ச துவக்கம் பதிம் அதிஜகம் உத்தரச்ச அனுவாக்கான்னு சொல்லி முடிகிறது. கவிதாக்கே சிம்மாய் கல்யாண சுரிராமே ஸ்ரீமதி வெங்கடேசாய் வேதாந்த குருவே நமஃ. அப்பேற்பட்ட லக்ஷ்மி நாராயணன் எல்லா பிரார்த்தனை உபன்யாசம் முடிக்கிறேன். சுபம்.